வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் பைலேட்டரல் ரீனல் கல்குலினா என்ன, ரைட் ஆர் லெஃப்ட் ரீனல் கல்குலினா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷனை சரி செய்யக்கூடிய சில மருந்துகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைலேட்டரல் ரீனல் கல்குலினா என்னென்னா, ரெண்டு கிட்னிலேயுமே ஸ்டோன் இருக்கிறது தான் பைலேட்டரல் ரீனல் கல்குலின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் கிட்னியில் மூணு ஸ்டோன் இருக்குது, லெஃப்ட் சைட் கிட்னியில் மூணு ஸ்டோன் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு கிட்னிலேயுமே ஸ்டோன் இருக்கிறது தான் பைலேட்டரல் ரீனல் கல்குலின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் ரீனல் கல்குலினா, வலது பக்க கிட்னியில் மட்டும் ஸ்டோன் இருந்தால் அதை ரைட் ரீனல் கல்குலின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் கிட்னியில் மூணு ஸ்டோன் இருக்குது, அதனால் இதை ரைட் ரீனல் கல்குலின்னு சொல்கிறோம். இதே மாதிரி லெஃப்ட் சைட் கிட்னியில் மட்டும் ஸ்டோன் இருந்ததுன்னா அதை லெஃப்ட் ரீனல் கல்குலின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காமனாக ஸ்டோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூரிட்ரோ வெசிக்கல் ஜங்ஷனில் இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி விட்டு கீழே இறங்கி வந்துடும், பிளாட்டருக்கு பக்கத்தில் அந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவியராக பெயின் இருக்கும். இந்த பெயின் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வயிற்றோட பக்கவாட்டில் இருக்கும், ரெண்டு சைட்லேயுமே வந்து பெயின் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வாந்தி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம், சில பேருக்கு யூரினில் வந்து ரத்தம் போகலாம். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு யூஎஸ்ஏ ஸ்கேன் மூலமாக நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோனோட சைஸ் அண்ட் லொக்கேஷனை பொறுத்து ட்ரீட்மெண்ட் வந்து மாறுபடலாம். ஸோ எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாங்கிறத உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கிட்னி ஸ்டோன் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய நிறைய ஆயுர்வேத மற்றும் சித்த மருந்துகள் இருக்குது, அதை உங்கள் மருத்துவரோட ஆலோசனை பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த மெடிசின்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.